Udayam Double Delight White Shirts. Ore packil irandu white shirtugal. Half sleeves 899, full sleeves 999 mattume. மூணு வருஷத்துக்கு ஒரு படம் தான் நான் பண்ணுவேன். இப்போ அஞ்சு படம் கம்ப்ளீட் ஆயிருக்கேன். உங்களால் எல்லாரும் கான்வென்ட்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல. எனக்கு எப்படி இருக்கும்னா செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி இருக்கும். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எனக்கு நீங்க வந்து உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறீங்க. என்னை பார்த்ததால நீங்க எவ்வளவு சந்தோஷம் ஆகுறீங்களோ அதோட 100 மடங்கு நான் உள்ள டான்ஸ் ஆடுறேன். இவ்வளவு பாசம் சொல்லிட்டு உறவுகளாவது ஏதாவது ஒண்ணு எதிர்பார்க்கிறாங்க, ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கு. என்ன எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையில் நான் இழந்திருக்கேன் சின்ன வயசில். அதெல்லாம் மொத்தமாக சேர்ந்து நான் இப்போ எனக்கு நீங்கள் எனக்கு கிடைச்சதுன்னு வந்து எனக்கு ஏன்னா நான் வந்து அடிக்கடி படம் பண்ணுற ஆள் இல்லை. இனிமேல் எந்த ஸ்டேஜில் போய் ஃபேன்ஸை பற்றி பேசினாலும் என் தாய்க்கு நிகராக தான் உங்களை நான் பேசுவேன். ஆனால் இனிமே கவலைப்படாதீங்க, 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு படம் வந்து இது கூட நான் பண்ணுறது காரணம் என்னன்னா, கோவிலில் நான் உட்காந்துட்டு இருந்தேன், ராகவேந்திர சுவாமி கோவிலில். அங்கே ஒரு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நேரம் என்னை மீட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா என்னன்னு கேட்டேன். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும். அவர் வந்து என் கோவிலில் தான் இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நான் வந்து கண்டினியூனாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் நான் பண்ணுவேன். இப்போது 5 படம் கம்ப்ளீட் ஆகிருக்கேன் உங்களால். ஸோ அந்த எல்லா படமும் நீங்கள் காலரை தூக்கி விட்டு நடக்கிற மாதிரி ஒரு நல்ல படமாகவும் இருக்கும். மாசான படமாக இருக்கும். அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் வந்து ருத்ரன். அடுத்தது சந்திரமுகிட்டு, அடுத்தது ப்ரொடியூசர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், பரவாயில்ல நான் சொல்லுவேன், ஜிகர்தண்டா 2.0. ஸோ இன்னும் 2-3 படம் அதை அவங்களே அலோன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சந்தோஷமா இருக்குப்பா, எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குப்பா. என்னப்பா உங்களால இவ்வளவு வெறியா இருக்காங்க, என்னப்பா பண்ணன்னு கேக்குறேன். நான் எதுவுமே பண்ணலம்மா, அதுதான் பிரச்சனை. ஒரு நல்ல காரியம் அது. ரொம்ப நாளா வந்து அது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, அது வந்து தனியா நான் பண்றது, தனியா அலோன்ஸ் பண்றதை விட என் ஃபேன்ஸ் முன்னாடி அதை சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, பணக்காரங்க வந்து பணம் ஹெல்ப் பண்ணும்போது ஏழைங்க காலில் விழுவாங்கல்ல, அது ரொம்ப நாளாக என் மனசை வந்து நெருடிக்கிட்டே இருந்தது. நானும் ஏழையாக இருந்ததாக வந்திருக்கேன். அந்த வழி என்னென்னா, நான் யாரையுமே வந்து குறை சொல்ல விரும்பலை, எதுவும் பண்ண விரும்பலை. என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹெல்ப் கேட்க வரவங்க அப்பா அம்மா குழந்தை எல்லாரும் வந்தால் ஹெல்ப் கேட்க வருவாங்க. வந்தவொடனே டக்குன்னு காலில் விழுந்துருவாங்க அப்பா அம்மா. நான் கொஞ்சம் தூரம் போவேன். தூரம் போகும்போது அவங்க அழுதுகிட்டே கேட்பாங்க. நான் அப்பா அம்மாவோட குழந்தைய நோட் பண்ணுவேன். அப்பா அம்மா நின்றுட்டு இருக்கும்போது வரைக்கும் அந்த குழந்தை அழாது.
அப்பா அம்மா அழ ஆரம்பித்தோடனே அந்த குழந்தை தேம்பி தேம்பி கொஞ்சம் கொஞ்சமாக அழ ஆரம்பிக்கும். அதை பார்க்கும்போது மனசுக்கு அதுக்கு என்னென்னா அவங்க அப்பா அம்மா வந்து காலில் விழுந்து பிடிக்கல அதுக்கு, ஆனால் அதுக்கு சொல்ல தெரியாது. எல்லாருடைய அப்பா அம்மா வந்து எல்லா அப்பாவும் குழந்தைக்கு முன்னாடி ஹீரோவாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. மற்றவங்க காலில் விழுறதுங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ பணம் இருக்கிறத பணம் எல் இருக்கிறதால ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து மேலே இருக்கணும், பணம் இல்லாதவங்க வந்து கீழே இருக்கணுன்றதே இல்லை எனக்கு. அவங்கள ஒரு பிச்சைக்காரனாக பார்க்குறதே எங்களுக்கு பிடிக்கல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனர் சர்ஜரி பண்ணுற குழந்தை எத்தனை வந்து காலில் போட்டுருவாங்க, நீங்கள் தாங்க காப்பாற்றி கொடுத்தீங்க. எனக்கு எப்படி இருக்கும்னா செருப்பு கட்டி அடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தையும் தெய்வம் ஒன்றுனு சொல்லுவாங்க, அந்த தெய்வத்தை வந்து காலில் போடுறது எனக்கு பிடிக்காது. அது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஐயோ ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது இது அப்படின்னு மனசு உறுதிட்டே இருக்கும். எனக்குள்ளே இருக்கிற அந்த குரு வந்து என்ன இது ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும். கிராமத்தில் போயிட்டு நான் ஒரு சிலருக்கு இந்த 515 கனெக்ஷன் வீடு கட்டி கொடுக்குறது இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் கொஞ்சம் பண்ணும்போது கிராமத்தில் இருந்து வயசானவங்க கூட டக்குன்னு காலில் விழுந்துருவாங்க. எங்கள் அம்மா வயசில் இருக்கிறவங்களாம் காலில் வருவாங்க. பெரியவங்க வந்து காலில் விழுறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம். கடவுள் வந்து காலில் விழலாமா? அப்புறம் இந்த நம்ம இந்த ஜென்மமே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தில் புண்ணியத்தில் தான் சரிங்க சொல்லுவாங்கள. கொடுக்குறவங்க கை மேலே இருக்கக்கூடாது, கொடுக்குறவங்க கை கீழே இருக்கணும், அடக்கமாக வாங்குறவங்க கை தான் மேலே இருக்கணும். இது அதை விட ஒரு படி. இனிமே வந்து நான் யாருக்காவது உதவி செஞ்சாலோ, ஒரு ஓப்பனர் சர்ஜரி பண்ணி எது பண்ணாலோ, என் காலில் யாரும் விழ மாட்டேன். யாருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேனோ அவங்க காலில் விழுந்து நான் உதவி செய்வேன். இது என் ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டேங்க சிலது, ஆனால் ஒத்துன்னு தான் ஆகணும். இல்லை 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 இல்லைன்னா ஒரு நிமிஷம் நம்ம உதவி செய்கிறவங்களுக்கு வந்து காலில் விழுந்து பண்ணுறதால அவங்களுக்குள்ள என்ன ஆகும்னா அந்த கில்டி ஃபீல் இருக்காது, ப்ளஸ்ஸு ஒரு பிச்சைக்காரன மாதிரி அவங்க நடத்த தேவையில்லை. ஸோ அதனால் உங்கள் முன்னாடி முதல் முறையாக அந்த காரியத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதை வந்து நீங்கள் நீங்கள் பண்ணணும்னு நான் கேட்கல. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் உதவி செஞ்சிட்ருக்கீங்க. என்னை பார்த்துட்டு நிறைய பசங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு போடுறது எல்லாம் நான் ஃபேஸ்புக் இவங்க என் சிஸ்டர் சிஸ்டர் தான், சிஸ்டர் போலாம் இல்லை சிஸ்டர் தான். இது வந்து என்னென்னா ஒரு வயசுலேருந்து இவங்களை படிக்க வச்சுட்ருக்கேன். ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைங்க, எவ்வளோ லக்கி பாருங்கள். ஒரே குழந்தைங்களும் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் கஷ்டப்படுற குடும்பம் படிக்க முடியல. ஸோ தங்கச்சி மாதிரி இந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் கூட இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் தேவை. இவங்க தான் ஃபஸ்ட்டு என் காலில் விழ வைப்பாங்க. எப்பெல்லாம் நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னோ எல்லாரும் கவர்மெண்ட்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கல. எப்பெல்லாம் நான் ஃபீஸ் கட்டணும்னா டக்குன்னு காலில் விட சொல்லுவாங்க. ஸோ அது அப்படியே இந்த ஸ்டேஜில் உங்க முன்னாடி மாத்தணும்னு தான் நினைக்கிறேன். நீ இதை ஒத்துக்கலாம் நான் ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் சரிங்களா? ஸோ அந்த ஃபேமிலி வந்திருக்காங்களா, அந்த மாற்றுத்திறனாளி ஃபேமிலி? ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் செக் கொடுங்க. உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட்ஸ், ஒரே பேக்கில் 2 ஒயிட் ஷர்ட்டுகள், ஹாஃப் ஸ்லீவ்ஸ் 899, ஃபுல் ஸ்லீவ்ஸ் 999 மட்டுமே.